என் பெயர் சி அஸ்வின். நான் ராயல் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது நான் தமிழர்களின் சிறப்புகளை பற்றி கூற வந்துள்ளேன். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அன்று திருஷ்டிக்காக தாயத்து கட்டி இருப்பார்கள். ஆனால் இந்த தாயத்திற்கு பின்னால் இருக்கும் நோய் தீர்க்கும் மருத்துவங்கள் நிறைந்த அறிவியலை தெரிந்து கொள்வோம் வாருங்கள். இன்று சில தனியார் மருத்துவமனைகள் பிறந்த குழந்தையின் ஸ்டெம்செல்லை, அதாவது தொப்புள் கொடியை சேமிக்க சில லட்சங்கள் வரை வசூலிக்கவும் செய்கிறார்கள். தொப்புள் கொடியை எதற்காக இவ்வளவு செலவு செய்து சேமிக்க வேண்டும் என்றால் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு ஏதேனும் நோய்கள் வந்தால் இந்த தொப்புள் கொடியில் செல்களை வைத்து எந்த நோயாலும் குணப்படுத்திவிடலாம் என மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே நம் முன்னோர்கள் அன்று குழந்தை பிறந்த சில நாட்களில் தொப்புள் கொடியை காய்ந்து விழுந்தவுடன் அதை எடுத்து காய வைத்து அரைத்து பொடியாக்கி தாயத்தில் அடைத்து கழுத்திலோ அல்லது இடுப்பிலோ கட்டிவிடுவார்கள். பிற்காலத்தில் குழந்தைக்கு நோய் தாக்கினால் தாயத்தில் உள்ள அந்த பொடியை எடுத்து நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து தருவார்கள். எப்பேற்பட்ட நோயானாலும் அது குணமாகும் என்று சொல்கிறார்கள். இன்றைய வெளிநாட்டு கண்டுபிடிப்புகளை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்து அதை பயன்படுத்தியும் காட்டியவன் நம் தமிழர். இத்தகைய நம் முன்னோர்களின் அறிவியலை மூடநம்பிக்கை என்று நம் மனதில் பதிய வைத்து தாயத்தெல்லாம் அசிங்கம், அதை கட்டுவது வீண் என்று சொல்லி நம்மை முட்டாளாக்கி இன்றும் சில வெளிநாட்டு நிறுவனங்கள் நமது முன்னோர்களின் கண்டுபிடிப்புக்கு ஸ்டெம்செல் தெரபி என்று பெயர் வைத்து அதை நமக்கே விற்கின்றனர். நம் முன்னோர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றியே நமக்கு கொரோனா வைரஸ் போன்ற நோயிலிருந்து நாம் விடுபடலாம். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.